அன்பான இறைமக்களே, இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 193வது நாள். இன்று நாம் வாசித்து அறிய இருக்கிற விவிலிய பகுதி எரேமியா அதிகாரம் 29 முதல் 32 வரை. எரேமியா அதிகாரம் 29. நாடு கடத்தப்பட்டோருக்கு எரேமியா எழுதிய மடல். எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு நெபுகாத்நேசர் நாடு கடத்தியிருந்தோருள் எஞ்சியிருந்த மூப்பர்கள், குருக்கள், இறைவாக்கினர்கள், மக்கள் ஆகிய அனைவருக்கும் இறைவாக்கினர் எரேமியா எருசலேமிலிருந்து மடல் ஒன்று அனுப்பினார். அரச நெக்கோனியா, அரச அன்னை, அரச அவையூர், யூதா மற்றும் எருசலேமின் தலைவர்கள், தச்சர்கள், கொல்லர்கள் ஆகியோர் எருசலேமை விட்டு சென்ற பின்னர் சாப்பானின் மகன் எலாசா, எல்கியாவின் மகன் கெமரியா ஆகியோர் வழியாக பாபிலோனிய மன்னன் நெபுகாத்நேசரிடம் யூதாவின் அரசன் செதேக்கியா அந்த மடலை பாபிலோனுக்கு அனுப்பி வைத்தான். அதன் சொற்களாவன: இஸ்ரேலின் கடவுளான படைகளின் ஆண்டவராகிய நான் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு நாடு கடத்தியுள்ள அனைவருக்கும் கூறுவது இதுவே. வீடுகளை கட்டி அவற்றில் குடியிருங்கள். தோட்டங்கள் அமைத்து அவற்றின் விளைச்சலை உண்ணுங்கள். பெண்களை மணந்து புதல்வர் புதல்வியரை பெற்றெடுங்கள். உங்கள் புதல்வர்களுக்கு பெண் கொள்ளுங்கள். உங்கள் புதல்வியருக்கு மனமுடித்து வையுங்கள். இவ்வாறு அவர்களும் தங்களுக்கு புதல்வர் புதல்வியரை பெற்றெடுக்கட்டும். அங்கே பழுகி பெருகுங்கள். எண்ணிக்கையில் குறைந்து விடாதீர்கள். உங்களை எந்த நகருக்கு நான் நாடு கடத்தியுள்ளேனோ அந்த நகரின் நல்வாழ்வை தேடுங்கள். அந்நகருக்காக ஆண்டவரிடம் மன்றாடுங்கள். ஏனெனில் அதன் நல்வாழ்வில்தான் உங்கள் நல்வாழ்வும் அடங்கியிருக்கிறது. இஸ்ரேலின் கடவுளான படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே. உங்களிடையே இருக்கும் உங்கள் இறைவாக்கினரும் குறி சொல்வோரும் உங்களை ஏமாற்றாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். அவர்கள் காணும் கனவுகளை நீங்கள் பொருட்படுத்தாதீர்கள். ஏனெனில் என் பெயரால் அவர்கள் உங்களுக்கு பொய்யை இறைவாக்காக உரைக்கிறார்கள். நான் அவர்களை அனுப்பவில்லை என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: பாபிலோனில் 70 ஆண்டுகள் முடிந்த பின் நான் உங்களை சந்திக்க வருவேன். உங்களுக்கு நான் கொடுத்திருந்த வாக்குறுதியின்படி உங்களை இந்த இடத்திற்கு கொண்டு வந்து சேர்ப்பேன். ஏனெனில் உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் என்றோ. அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களே அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல என்கிறார் ஆண்டவர். நீங்கள் என்னிடம் வந்து கூக்குரலிட்டு மன்றாடுவீர்கள். அப்பொழுது நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள். உங்கள் முழு இதயத்தோடும் என்னை தேடும் பொழுது நீங்கள் என்னை கண்டடைவீர்கள். ஆம், நீங்கள் என்னை கண்டடைவீர்கள் என்கிறார் ஆண்டவர். அடிமைத்தனத்து நின்று உங்களை அழைத்து வருவேன். நான் உங்களை விரட்டி அடித்துள்ள எல்லா மக்களினங்களின் நின்றும் இடங்களின் நின்றும் கூட்டி சேர்ப்பேன் என்கிறார் ஆண்டவர். எந்த இடத்து நின்று உங்களை நான் நாடு கடத்தினேனோ அந்த இடத்திற்கே உங்களை திரும்ப கொண்டு வருவேன். ஆண்டவர் எங்களுக்காக பாபிலோனில் இறைவாக்கினர்களை எழுப்பியுள்ளார் என்று சொல்கிறீர்கள். ஆதலால் தாவிதின் அரியணையில் வீற்றிருக்கும் அரசனை பற்றியும் இந்நகரில் வாழும் எல்லா மக்களை பற்றியும் உங்களோடு நாடு கடத்தப்படாத உங்கள் சகோதரர்களை பற்றியும் ஆண்டவர் கூறுவது இதுவே. படைகளின் ஆண்டவர் கூறுகிறார்: இதோ அவர்கள் மீது வாள், பஞ்சம், கொள்ளை நோய் ஆகியவற்றை அனுப்பி வைப்பேன். தின்ன முடியாத அளவுக்கு அழுகி போன காட்டு அத்தி பழங்களைப் போல் அவர்களை ஆக்குவேன். வாள், பஞ்சம், கொள்ளை நோய் கொண்டு அவர்களை பின்தொடர்வேன். உலகின் எல்லா அரசுகளும் அவர்களை அருவறுக்கும்படி செய்வேன். நான் அவர்களை விரட்டி அடித்துள்ள எல்லா நாடுகளிடையிலும் அவர்களை சாபத்திற்கும் பேரச்சத்திற்கும் நகைப்பிற்கும் கண்டனத்திற்கும் உள்ளாக்குவேன். ஏனெனில் என் ஊழியர்களான இறைவாக்கினர்களை நான் அவர்களிடம் திரும்ப திரும்ப அனுப்பியிருந்தும் அவர்கள் என் சொற்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நீங்களும் செவி கொடுக்கவில்லை என்கிறார் ஆண்டவர். எனவே எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு நான் நாடு கடத்தியிருக்கும் நீங்கள் அனைவரும் ஆண்டவரின் வாக்குக்கு செவி கொடுங்கள். என் பெயரால் உங்களுக்கு பொய்யை இறைவாக்காக உரைத்து வரும் கோலையாவின் மகன் ஆகாபை குறித்தும், மாசேயாவின் மகன் செதேக்கியாவை குறித்தும் இஸ்ரேலின் கடவுளான படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே. இதோ நான் அவர்களை பாபிலோனிய மன்னன் நெபுகாத்நேசரின் கையில் ஒப்புவிப்பேன். அவன் அவர்களை உங்கள் கண் முன்பாகவே வெட்டி வீழ்த்துவான். அவர்களுக்கு நேர்ந்ததை முன்னிட்டு பாபிலோனுக்கு யூதாவிலிருந்து நாடு கடத்தப்பட்டோர் அனைவரும் பாபிலோனிய மன்னன் நெருப்பில் போட்டு சுட்டரித்த செதேக்கியாவை போலவும் ஆகாபை போலவும் ஆண்டவர் உன்னை ஆக்குவாராக என்று சாபமிடுவர். ஏனெனில் அவர்கள் இஸ்ரேலின் மதிகேடானதை செய்துள்ளார்கள். பிறருடைய மனைவியரோடு விபச்சாரம் செய்துள்ளார்கள். நான் அவர்களுக்கு ஆணையிடாதிருந்தும் அவர்கள் என் பெயரால் பொய் வாக்கு உரைத்துள்ளார்கள். நானோ இவற்றையெல்லாம் அறிவேன். இவற்றுக்கு சாட்சியும் நானே என்கிறார் ஆண்டவர்.
நெகலாமை சார்ந்த செமாயாவிடம் நீ சொல்ல வேண்டியது, இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நீ உன் பெயரால் மடல்கள் எழுதி எருசலேமில் இருக்கும் எல்லா மக்களுக்கும், மாசேயாவின் மகனும் குருவுமான செப்பனியாவுக்கும் மற்ற குருக்கள் அனைவருக்கும் அவற்றை அனுப்பி வைத்துள்ளாய். செப்பனியாவுக்கு நீ எழுதியது, ஆண்டவர் இல்லத்தில் நீர் பொறுப்பாளராயிருக்கும் பொருட்டும் இறைவாக்கினர் போல் நடிக்கும் எந்த பைத்தியக்காரனையும் தொழுவில் அடித்து விளங்கிடும் பொருட்டும் குருவாகிய யோயாதாவுக்கு பதிலாக ஆண்டவர் உமை குருவாக ஏற்படுத்தியுள்ளார். அப்படியிருக்க உங்களிடம் இறைவாக்குறைக்கும் அனதோத்தை சார்ந்த எரேமியாவை நீர் ஏன் இன்னும் கண்டியாது விட்டு வைத்திருக்கிறீர்? இதனால் அவன் பாபிலோனில் இருக்கும் எங்களுக்கு உங்களது அடிமைத்தனம் நெடுநாள் நீடிக்கும். எனவே வீடுகளை கட்டி அவற்றில் குடியிருங்கள், தோட்டங்கள் அமைத்து அவற்றின் விளைச்சலை உண்ணுங்கள் என்று செய்தி அனுப்பியுள்ளான். இறைவாக்கினர் எரேமியா கேட்கும்படி குரு செப்பனியா மடலை வாசித்து காட்டினார். அப்பொழுது ஆண்டவரின் வாக்கு எரேமியாவுக்கு அருளப்பட்டது. நாடு கடத்தப்பட்டோர் எல்லோருக்கும் நீ எழுதி அனுப்ப வேண்டியது நெகலாமியனான செமாயாவை பற்றி ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நான் அனுப்பாதிருந்தும் செமாயா உங்களுக்கு பொய்யை இறைவாக்காக உரைத்து அதை நீங்கள் நம்புமாறு செய்துள்ளான். எனவே ஆண்டவர் கூறுகிறார், இதோ நெகலாமியனான செமாயாவையும் அவனுடைய வழிமரபினரையும் நான் தண்டிப்பேன். இம்மக்களிடையே அவனுக்கு வாரிசே இராது. என் மக்களுக்கு நான் செய்யும் நன்மைகளை அவன் காண மாட்டான். ஏனெனில் ஆண்டவருக்கு எதிராக மக்கள் கிளர்ச்சி செய்யுமாறு அவன் போதித்துள்ளான் என்கிறார் ஆண்டவர். எரேமியா அதிகாரம் 30. விடுதலை பற்றிய வாக்குறுதியும் புதிய உடன்படிக்கையும். ஆண்டவரின் வாக்கு எரேமியாவுக்கு மீண்டும் அருளப்பட்டது. இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நான் உனக்கு சொல்லி இருக்கும் சொற்களை எல்லாம் ஏட்டு சுருளில் எழுதி வை, ஏனெனில் நாள்கள் வருகின்றன என்கிறார் ஆண்டவர். அப்பொழுது என்னுடைய மக்களான இஸ்ரேலையும் யூதாவையும் அவர்களது அடிமைத்தனத்தில் நின்று அழைத்து வருவேன். அவர்களுடைய மூதாதையருக்கு நான் கொடுத்திருந்த நாட்டுக்கு அவர்களை திரும்பி வர செய்வேன், அவர்களும் அதை உடைமையாக்கி கொள்வார்கள் என்கிறார் ஆண்டவர். இஸ்ரேலையும் யூதாவையும் குறித்து ஆண்டவர் உரைத்த வாக்கு இதுவே. ஆண்டவர் கூறுகின்றார், திடுக்கிட செய்யும் ஒளியை நான் கேட்கின்றேன், அது அச்சத்தின் ஒளி சமாதானத்தின் ஒளி அன்று. ஆண்மகன் எவனாவது பிள்ளை பெற்றதுண்டா என்று கேட்டு பாருங்கள். அப்படியிருக்க ஒவ்வொரு ஆணும் பேறுகால பெண்ணை போல தன் இடுப்பில் கையை வைத்து கொண்டிருப்பதை நான் ஏன் காண்கிறேன்? எல்லா முகங்களும் மாறிவிட்டன, அவை வெளிரி போய்விட்டன. அந்தோ அந்த நாள் பெரிய நாள், மற்றெந்த நாளும் அதை போன்றில்லை. யாக்கோபுக்கு அது வேதனையின் காலம், ஆனால் அதனின்று அவன் விடுவிக்க பெறுவான். படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், அந்நாளில் உன்னுடைய கழுத்தில் இருக்கும் அவனது நுகத்தை முறித்து போடுவேன், அவனுடைய விலங்குகளை உடை தெரிவேன். அயல் நாட்டவர் அவனை மீண்டும் அடிமைப்படுத்த மாட்டார். ஆனால் அவர்களின் கடவுளாகிய ஆண்டவருக்கும் அவர்களுக்காக நான் எழ செய்யவிருக்கும் மனன் தாவீதுக்கும் அவர்கள் ஊழியம் புரிவார்கள். என் ஊழியன் யாக்கோபே அஞ்சாதே, இஸ்ரேயேலே கலங்காதே என்கிறார் ஆண்டவர். தொலைநாட்டினின்று உன்னை நான் மீட்பேன், அடிமைத்தன நாட்டினின்று உன் வழிமரபினரை விடுவிப்பேன். யாக்கோபு திரும்பி வந்து அமைதியில் இளைப்பாறுவான், அவனை அச்சுறுத்துவார் எவரும் இலர். நான் உன்னோடு இருக்கின்றேன், உன்னை மீட்பதற்காக உள்ளேன் என்கிறார் ஆண்டவர். எந்த மக்களினத்தாரிடையே நான் உன்னை சிதறடித்தேனோ அவர்கள் அனைவரையும் முற்றிலும் அழித்தொழிப்பேன், உன்னையோ முற்றிலும் அழிக்க மாட்டேன். உன்னை நீதியான முறையில் தண்டிப்பேன், உன்னை தண்டிக்காமல் விட்டுவிட மாட்டேன், உன்னை எவ்வகையிலேனும் தண்டியாது விடேன். ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார், உனது காயத்தை குணப்படுத்த முடியாது, உனது புண் புறையோடி போனது, உனக்காக வாதிட எவனும் இல்லை, உனது காயத்தை அற்ற மருந்தே இல்லை, உன்னை குணப்படுத்தவே முடியாது. உன் காதலர் அனைவரும் உன்னை மறந்துவிட்டனர், உன்னை அவர்கள் தேடுவதே இல்லை. மாற்றான் தாக்குவது போல நான் உன்னை தாக்கினேன், கொடியோன் தண்டிப்பது போல நான் உன்னை தண்டித்தேன். ஏனெனில் உனது குற்றம் பெரிது, உன் பாவங்களோ எண்ணற்றவை. நீ நொறுக்கப்பட்டதை எண்ணி ஏன் அழுகின்றாய்? உனது வேதனையை தணிக்க முடியாது, ஏனெனில் உனது குற்றமோ பெரிது, உன் பாவங்களோ எண்ணற்றவை. எனவே இவற்றையெல்லாம் நான் உனக்கு செய்தேன், ஆயினும் உன்னை விழுங்குவோர் எல்லாரும் விழுங்கப்படுவர், உன் பகைவர் எல்லோரும் ஒருவர் விடாமல் நாடு கடத்தப்படுவர், உன்னை கொள்ளையடிப்போர் அனைவரும் கொள்ளையடிக்கப்படுவர், உன்னை சூறையாடுவோர் அனைவரும் நான் கையளிக்க சூறையாடப்படுவர். நான் உனக்கு நலம் அளிப்பேன், உன்னுடைய காயங்களை ஆற்றுவேன் என்கிறார் ஆண்டவர். ஏனெனில் தள்ளப்பட்டவள் என்று உன்னை அழைத்தார்கள்,
இந்த சியோனை பற்றி கவலைப்படுவார் யாரும் இல்லர் என்றார்கள். ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார், அடிமைத்தனத்தினின்று நான் யாக்கோபின் கூடாரங்களை திரும்ப கொணர்வேன். அவனுடைய உறைவிடங்கள் மீது நான் இரக்கம் காட்டுவேன். அவற்றின் இடிபாடுகள் மேலேயே நகர் மீண்டும் கட்டி எழுப்பப்படும். அரண்மனையும் அதற்குரிய இடத்திலேயே அமைக்கப்படும். அவர்களிடமிருந்து நன்றி பாக்கள் எழும்பி வரும். மகிழ்ச்சி ஒருவோரின் ஆரவாரம் கேட்கும். அவர்களை நான் பழுகி பெருக செய்வேன். அவர்கள் எண்ணிக்கையில் குறைய மாட்டார்கள். நான் அவர்களை பெருமைப்படுத்துவேன். இனி அவர்கள் சிறுமையுற மாட்டார்கள். அவர்களுடைய பிள்ளைகள் முன்பு போல் இருப்பர். அவர்களது கூட்டமைப்பு என் திருமுன் நிலைநாட்டப்படும். அவர்களை ஒடுக்குவோர் அனைவரையும் தண்டிப்பேன். அவர்களின் தலைவன் அவர்களுள் ஒருவனாகவே இருப்பான். அவர்களை ஆள்பவன் அவர்கள் நடுவே நின்றே தோன்றுவான். அவன் என்னை நெருங்கி வர செய்வேன். அவனும் என்னை அணுகி வருவான். ஏனெனில் என்னை அணுகி வர வேறு யாருக்கு துணிவு உண்டு என்கிறார் ஆண்டவர். நீங்கள் என் மக்களாயிருப்பீர்கள். நான் உங்கள் கடவுளாயிருப்பேன். இதோ ஆண்டவரின் புயல், அவரது சினம் சூறாவளி போல் சுழன்றெழும். அது தீயோரின் தலையை தாக்கி சுழன்றடிக்கும். ஆண்டவர் மனத்தில் கொண்டுள்ள திட்டங்கள் அனைத்தையும் செயல்படுத்தி நிறைவேற்றாமல் அவரது வெஞ்சினம் திரும்பி வராது. வரவிருக்கும் நாள்களில் அதை நீங்கள் உணர்வீர்கள். எரேமியா அதிகாரம் 31. ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், அக்காலத்தில் இஸ்ரேலின் குடும்பங்கள் எல்லாவற்றுக்கும் நான் கடவுளாயிருப்பேன். அவர்களின் மக்களாயிருப்பார்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே, வாளுக்கு தப்பி பிழைத்த மக்கள் பாலை நிலத்தில் என் அருளை கண்டடைந்தனர். இஸ்ரேலர் இளைப்பாற விரும்பினர். ஆண்டவர் அவர்களுக்கு தொலையில் இருந்து தோன்றினார். உனக்கு நான் முடிவில்லாத அன்பு காட்டியுள்ளேன். எனவே பேரன்பால் உன்னை ஈர்த்துள்ளேன். கன்னிப்பெண்ணாகிய இஸ்ரேலே, உன்னை நான் மீண்டும் கட்டி எழுப்புவேன். நீயும் கட்டி எழுப்பப்படுவாய். மீண்டும் உன் மேலதாளங்களை நீ எடுத்துக்கொள்வாய். மகிழ்ச்சியுற்றோர் போல நடனமாடிக்கொண்டு நீ வெளியேறுவாய். சமாரியாவின் மலைகள் மேல் திராட்சை தோட்டங்களை நீ மீண்டும் அமைப்பாய். தோட்டக்காரர் பயிரிட்டு விளைச்சலை உண்டு மகிழ்வர். ஏனெனில் ஒரு நாள் வரும், அப்பொழுது எப்ராஹிம் மலையில் எழுந்திருங்கள், நாம் சியோனுக்கு போவோம், நம் கடவுளாகிய ஆண்டவரிடம் செல்வோம் என்று காவலர் அழைப்பு விடுப்பர். ஆண்டவர் தொடர்ந்து கூறுகிறார், யாக்கோபை முன்னிட்டு மகிழ்ந்து பாடுங்கள். மக்களின தலைவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். முழக்கம் செய்யுங்கள். புகழ் பாடுங்கள். ஆண்டவர் இஸ்ரேலில் எஞ்சியோராகிய தம் மக்களை மீட்டருளினார் என்று பறைசாற்றுங்கள். இது வடக்கு நாட்டிலிருந்து அவர்களை நான் அழைத்து வருவேன். மண்ணுலகின் கடை எல்லைகளில் நின்று அவர்களை கூட்டி சேர்ப்பேன். அவர்களுள் பார்வையற்றோரும் காலூனமுற்றோரும் கருவுற்றோரும் பேறுகால பெண்டிரும் அடங்குவர். பெரும் கூட்டமாய் அவர்கள் இங்கு திரும்பி வருவர். அழுகையோடு அவர்கள் திரும்பி வருவார்கள். ஆறுதல் அளித்து அவர்களை நான் அழைத்து வருவேன். நீரோடைகள் ஓரமாக அவர்களை நான் நடத்தி செல்வேன். இடறி விழாதவாறு சீரான வழியில் அவர்கள் நடக்க செய்வேன். ஏனெனில் நான் இஸ்ரேலின் தந்தை, எப்ராஹிமோ என் தலைப்பிள்ளை. மக்களினத்தாரே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தொலையிலுள்ள கடலோர பகுதிகளில் அதை அறிவியுங்கள். இஸ்ரேலை சிதறடித்தவரே அதை கூட்டி சேர்ப்பார். ஆயிரத்தம் மந்தையை காப்பது போல் அதை காப்பார் என்று சொல்லுங்கள். ஏனெனில் யாக்கோபை ஆண்டவர் மீட்டார். அவனிலும் வலியவன் கையை நின்று அவனை விடுவித்தார். அவர்கள் வந்து சியோனில் உச்சியில் பாடி மகிழ்வார்கள். தானியம், திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுகாலிகள் ஆகிய ஆண்டவரின் கொடைகளை முன்னிட்டு பூரிப்படைவார்கள். அவர்களது வாழ்க்கை நீர்வளம் மிக்க தோட்டம் போல் இருக்கும். அவர்கள் இனிமேல் ஏங்கி தவிக்க மாட்டார்கள். அப்பொழுது கன்னி பெண்கள் நடனமாடி களித்திருப்பர். அவ்வாறே இளைஞரும் முதியோரும் மகிழ்ந்திருப்பர். அவர்களுடைய அழுகையை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன். அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன். துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தை அருள்வேன். குருக்களை செழுமையால் நிரப்புவேன். என் மக்கள் எனது வல்லன்மையால் நிறைவு பெறுவர் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார், ராமாவிலே ஒரு குரல் கேட்கின்றது. ஒரே புலம்பலும் அழுகையுமாயிருக்கின்றது. ராகேல் தம் குழந்தைகளுக்காக அழுது கொண்டிருக்கின்றார். ஆறுதல் பெற அவர் மறுக்கின்றார். ஏனெனில் அவருடைய குழந்தைகள் அவரோடு இல்லை. ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார், நீ அழுகையை நிறுத்து, கண்ணீர் வடிக்காதே. ஏனெனில் உனது உழைப்புக்கு பயன் கிடைக்கும் என்கிறார் ஆண்டவர். தங்கள் பகைவரின் நாட்டின் என்று அவர்கள் திரும்பி வருவார்கள். உன் எதிர்காலத்தை பொறுத்த மட்டில் நம்பிக்கை உண்டு என்கிறார் ஆண்டவர். உன் பிள்ளைகள் தம் நாட்டுக்கு திரும்புவர். எப்ராஹிமின் புலம்பலை நான் உண்மையாகவே கேட்டேன். பணியாத இளம் காலையை அடித்து திருத்துவது போல நீர் என்னை தண்டித்து திருத்தினீர்.
நீர் என்னை திரும்ப அழைத்து செல்லும், நானும் திரும்பி வருவேன். ஏனெனில் என் கடவுளாகிய ஆண்டவர் நீரே. உம்மை விட்டு விலகி சென்ற பின் நான் மனம் வருந்தினேன். பயிற்றுவிக்கப்பட்ட பின் நான் மார்பில் அறைந்து கொண்டேன். என் இளமையின் அவமானம் இன்னும் என்னிடம் காணப்பட்டது. நான் வெட்கி தலை குனிந்தேன். எப்ராஹிம் என் அருமை மகன் அல்லவா? நீ என் அன்பு குழந்தை அல்லவா? உனக்கு எதிராக நான் அடிக்கடி பேசிய போதிலும் உன்னை நான் இன்னும் நினைவில் கொண்டிருக்கிறேன். உனக்காக என் இதயம் ஏங்கி தவிக்கின்றது. திண்ணமாய் உனக்கு நான் இரக்கம் காட்டுவேன் என்கிறார் ஆண்டவர். உனக்கென சாலை அடையாளங்களை அமைத்துக்கொள், உனக்கென கை காட்டிகளை நாட்டிக்கொள். நீ நடந்து சென்ற வழியாகிய நெடுஞ்சாலையை நினைவில் கொள். கன்னி பெண்ணாகிய இஸ்ரேலே, திரும்பி வா. இந்த உன் நகரங்களுக்கு திரும்பி வா. நம்பிக்கை துரோகம் செய்த மகளே, இன்னும் எத்தனை காலம் நீ அலைந்து திரிவாய்? ஆண்டவராகிய நான் விந்தையான ஒன்றை உலகில் படைத்துள்ளேன். ஒரு பெண் தன் கணவனை பாதுகாக்கின்றாள். இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே. அடிமைதனத்து நின்று அவர்களை நான் திரும்ப கொணரும் பொழுது, நீதியின் இருப்பிடமே, தூய்மை மிகும் அலையே, ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவாராக என்னும் வாழ்த்துறை யூதா நாட்டிலும் அதன் நகர்களிலும் மீண்டும் எதிரொலிக்கும். யூதாவிலும் அதன் எல்லா நகர்களிலும் மக்கள் குடியிருப்பர். விவசாயிகளும் ஆடு மேய்க்கும் இடையர்களும் சேர்ந்து வாழ்வர். ஏனெனில் சோர்ந்த உள்ளங்களுக்கு நான் புத்துயிர் அளிப்பேன், வாடிய நெஞ்சங்களுக்கு நான் நிறைவளிப்பேன். அப்பொழுது நான் விழித்தெழுந்து பார்த்தேன். என் தூக்கம் எனக்கு இன்பமாயிருந்தது. இதோ நாள்கள் வருகின்றன. அப்பொழுது இஸ்ரேல் வீட்டையும் யூதா வீட்டையும் மனிதர்கள் விலங்குகளின் புது பிறப்புகளால் நிரப்புவேன் என்கிறார் ஆண்டவர். பிடுங்கவும், தகர்க்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும், தீங்கிழைக்கவும் அவர்களை பொறுத்த மட்டில் நான் எப்படி விழிப்பாயிருந்தேனோ, அப்படியே கட்டவும் நடவும் விழிப்பாயிருப்பேன் என்கிறார் ஆண்டவர். அக்காலத்தில் அவர்கள் தந்தையர் புளித்த திராட்சை பழங்களை தின்ன பிள்ளைகளின் பல் கூசிற்றாம் என்று சொல்ல மாட்டார்கள். ஆனால் எல்லோரும் அவரவர் தம் தீச்செயலின் பொருட்டே சாவர். புளித்த திராட்சை பழம் தின்பவனுக்குத்தான் பல் கூசும். இதோ நாள்கள் வருகின்றன. அப்பொழுது நான் இஸ்ரேல் வீட்டாரோடும் யூதாவின் வீட்டாரோடும் புதிய உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வேன் என்கிறார் ஆண்டவர். அவர்களுடைய மூதாதையரை எகிப்து நாட்டில் நின்று விடுவிப்பதற்காக அவர்களை நான் கைப்பிடித்து நடத்தி வந்த பொழுது அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை போன்று இது இராது. நான் அவர்களின் தலைவராயிருந்தோம், என் உடன்படிக்கையை அவர்கள் மீறிவிட்டார்கள் என்கிறார் ஆண்டவர். அந்நாள்களுக்கு பிறகு இஸ்ரேல் வீட்டாரோடு நான் செய்யவிருக்கும் உடன்படிக்கை இதுவே. என் சட்டத்தை அவர்கள் உள்ளத்தில் பதிப்பேன், அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன். நான் அவர்களின் கடவுளாயிருப்பேன், அவர்கள் என் மக்களாயிருப்பார்கள் என்கிறார் ஆண்டவர். இனிமேல் எவரும் ஆண்டவரை அறிந்து கொள்ளும் என தமக்கு அடுத்திருப்பவருக்கோ சகோதரருக்கோ கற்றுத்தர மாட்டார். ஏனெனில் அவர்களுள் பெரியோர் முதல் சிறியோர் வரை அனைவரும் என்னை அறிந்து கொள்வர் என்கிறார் ஆண்டவர். அவர்களது தீச்செயலை நான் மன்னித்து விடுவேன். அவர்களுடைய பாவங்களை இனிமேல் நினைவு கூற மாட்டேன். ஆண்டவர் பகலில் ஒளி வீச கதிரவனை ஏற்படுத்தியுள்ளார். இரவில் ஒளி கொடுக்க நிலாவையும் விண்மீன்களையும் நியமித்துள்ளார். அலைகள் முழங்குமாறு கடல் கொந்தளிக்க செய்துள்ளார். படைகளின் ஆண்டவர் என்பது அவரது பெயரா? அவர் கூறுவது இதுவே. மேற்கண்ட நியமங்கள் என் திருமுன் நின்று மறைந்து விடுமாயின், இஸ்ரேலின் வழிமரபினர் என் முன்னிலையில் ஒரு தனி இனமாய் என்றென்றும் இல்லாமல் போய்விடுவர் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார். மேலே வான்வெளி அளக்கப்படக்கூடுமாயின், கீழே பூவுலகின் அடித்தளங்களை கண்டுபிடிக்க இயலுமாயின், இஸ்ரேலின் வழிமரபினரின் அனைத்து செயல்களையும் முன்னிட்டு அவர்கள் அனைவரையும் நான் தள்ளிவிடுவேன் என்கிறார் ஆண்டவர். இதோ நாள்கள் வருகின்றன. அப்பொழுது ஆண்டவருக்காக இந்நகர் அனனியேல் கோபுரம் முதல் மூளை வாயில் வரை கட்டி எழுப்பப்படும் என்கிறார் ஆண்டவர். அதன் எல்லை நேராக காரேபு மலை வரை சென்று கோவாவை நோக்கி திரும்பும். பினசாம்பல் பள்ளத்தாக்கு முழுவதும் கிதரோ நீரோடை முதல் கிழக்கே குதிரை வாயிலின் மூளை வரை உள்ள வயல்வெளி முழுவதும் ஆண்டவருக்கு புனிதமானதாயிருக்கும். இந்த இடம் இனி என்றுமே பிடுங்கி எறியப்படாது, அழித்தொழிக்கப்படாது. எரேமியா அதிகாரம் 32. எரேமியா நிலம் வாங்குதல். யூதாவின் அரசன் செதேக்கியாவின் ஆட்சியின் 10ஆம் ஆண்டில், அதாவது நெபுகத்நேசரது ஆட்சியின் 18ஆம் ஆண்டில் ஆண்டவரிடமிருந்து எரேமியாவுக்கு வாக்கு அருளப்பட்டது. அப்பொழுது பாபிலோனிய மன்னனுடைய படை எருசலேமை முற்றுகையிட்டு கொண்டிருந்தது.
இறைவாக்கினர் எரேமியாவு யூதா அரசனது அரண்மனையில் இருந்த காவல் கூடத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருந்தார். யூதா அரசன் செதேக்கியா எரேமியாவை பார்த்து, ஆண்டவர் கூறுவது இதுவே, இந்நகரை பாபிலோனிய மன்னன்டே கையில் ஒப்புவிக்கிறேன், அவனும் அதை கைப்பற்றி கொள்வான். யூதாவின் அரசன் செதேக்கியா கல்தேயரின் கைக்கு தப்ப மாட்டான், மாறாக அவன் பாபிலோனிய மன்னனிடம் கையளிக்கப்படுவது உறுதி. செதேக்கியா அவனோடு நேருக்கு நேர் பேசுவான், அவனை முகத்துக்கு முகம் பார்ப்பான். அவன் செதேக்கியாவை பாபிலோனுக்கு இழுத்து செல்வான். நான் அவனை சந்திக்கும் வரையில் அவன் அங்கேயே இருப்பான் என்கிறார் ஆண்டவர். மேலும், கல்தேயருக்கு எதிராக நீங்கள் போரிட்டாலும் வெற்றி பெற மாட்டீர்கள் என்று நீ இறைவாக்கு உரைத்தது ஏன் என்று சொல்லி அவரை சிறைப்படுத்தினான். அப்பொழுது எரேமியா கூறியது, ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. இதோ உன் உறவினன் சல்லூமின் மகனான மேல் உன்னிடம் வந்து, அனத்தோத்தில் இருக்கும் என் நிலத்தை நீ விலைக்கு வாங்கிக் கொள், ஏனெனில் அதை வாங்கி மீட்பது உனது உரிமையாகும் என உன்னை வேண்டுவான். ஆண்டவர் உரைத்திருந்தவாறே என் உறவினரின் மகனான மேல் காவல் கூடத்தில் இருந்து என்னிடம் வந்து, தயவு செய்து பென்யமின் நாட்டில் அனதோத்தில் உள்ள என் நிலத்தை நீர் விலைக்கு வாங்கி கொள்ளும், ஏனெனில் அதை மீட்டு உரிமையாக்கி கொள்வது உமது உரிமை, நீரே அதை வாங்கி கொள்ளும் என்று வேண்டினார். அப்பொழுது அது ஆண்டவரின் வாக்கு என்று நான் அறிந்து கொண்டேன். அதன்படி அனதோத்தில் இருந்த அந்த நிலத்தை என் உறவினரின் மகன் அனமேலிடமிருந்து நான் வாங்கினேன். அதற்கு விலையாக 17 செக்கேல் வெள்ளியை அவரிடம் நிறுத்து கொடுத்தேன். பத்திரத்தில் கையெழுத்திட்டு அதில் முத்திரையிட்டேன். சாட்சிகள் முன்னிலையில் வெள்ளியை தராசில் வைத்து நிறுத்து கொடுத்தேன். பின்னர் விதிமுறைகளும் நிபந்தனைகளும் அடங்கிய முத்திரையிடப்பட்ட ஒப்பந்த பத்திரத்தையும் அதன் முத்திரையிடப்படாத நகலையும் நான் பெற்று கொண்டேன். ஒப்பந்த பத்திரத்தை மாசேயாவின் பேரனும் நேரியாவின் மகனுமான பாரூக்கிடம் நான் கொடுத்தேன். என் உறவினரின் மகன் அனுமேல் முன்னிலையிலும் பத்திரத்தில் கையொப்பமிட்டிருந்த சாட்சிகள் முன்னிலையிலும் காவல் கூடத்தில் உட்கார்ந்திருந்த யூதர் அனைவருடைய முன்னிலையிலும் நான் அதை கொடுத்தேன். அவர்கள் முன்னிலையில் நான் பாரூக்கிற்கு கொடுத்த கட்டளையாவது, இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், இந்த ஒப்பந்த பத்திரங்களை, அதாவது முத்திரையிடப்பட்டதையும் அதன் நகலையும் எடுத்துக்கொள். நீண்ட நாள் அவை பாதுகாப்புடன் இருக்கும் பொருட்டு அவற்றை ஒரு மண்பாண்டத்தில் போட்டுவை. ஏனெனில் இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே, இந்நாட்டில் வீடுகளும் நிலங்களும் திராட்சை தோட்டங்களும் மீண்டும் விலைக்கு வாங்கப்படும். எரேமியாவின் மன்றாட்டு. ஒப்பந்த பத்திரத்தை நேரியாவின் மகன் பாரூக்கிடம் ஒப்படைத்த பின்னர் நான் ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொண்டது, என் தலைவராகிய ஆண்டவரே, உம் மிகுந்த ஆற்றலாலும் ஓங்கிய புயத்தாலும் விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் நீரே, உமக்கு கடினமானது எதுவும் இல்லை. 1000 பேருக்கு நீர் அருளன்பு காட்டி வருகிறீர். ஆனால் தந்தையரின் குற்றத்திற்காக தண்டனையை அவர்களுக்கு பின் அவர்களுடைய பிள்ளைகளின் மடியில் கொட்டுகிறீர். மாபெரும் ஆற்றல் மிகு இறைவா, படைகளின் ஆண்டவர் என்பதே உமது பெயராகும். நீர் திட்டமிடுவதில் பெரியவர், செயலில் வல்லவர். மானிடரின் வழிகள் எல்லாம் உமது கண்முன்னே உள்ளன. எனவே அவருடைய வழிகளுக்கும் செயல்களின் விளைவுகளுக்கும் ஏற்றவாறு நீர் கைமாற அளிக்கின்றீர். நீர் எகிப்து நாட்டில் செய்த அடையாளங்களையும் வியத்தகு செயல்களையும் இஸ்ரேலிலும் மற்றும் எல்லா மக்களினத்தார் நடுவிலும் இன்று வரை தொடர்ந்து புரிந்து வருகிறீர். இன்று வரை உமது பெயருக்கு புகழ் தேடிக்கொண்டீர். அடையாளங்கள் மற்றும் வியத்தகு செயல்களால் பேரச்சம் உண்டாக வலிமை மிகு கையோடும் ஓங்கிய புயத்தோடும் உம் மக்கள் இஸ்ரேலை எகிப்து நாட்டினின்றே நீர் கூட்டி கொண்டு வந்தீர். அவர்களுடைய மூதாதையருக்கு தருவதாக நீர் வாக்களித்திருந்த நாட்டை, பாலும் தேனும் வழிந்தோடும் இந்நாட்டை அவர்களுக்கு கொடுத்தீர். அவர்கள் வந்து அதை தங்கள் உடைமையாக்கி கொண்டார்கள். ஆனால் உம் குரலுக்கு செவி கொடுக்கவில்லை, உம் சட்டத்தையும் பின்பற்றவில்லை, நீர் கட்டளையிட்டிருந்த எதையுமே செய்யவில்லை. ஆதலால் இத்தீங்கு அனைத்தும் அவர்களுக்கு நேரிட செய்தீர். இதோ நகரை கைப்பற்றும் பொருட்டு முற்றுகை தலங்கள் எழுகின்றன. வாள், பஞ்சம், கொள்ளை நோய் காரணமாக நகரை எதிர்த்து போரிடும் கல்தேயர் அதை கைப்பற்றுவர். நீர் சொன்னது எல்லாம் இப்பொழுது நடந்தேறிவிட்டதை நீரே காண்கிறீர். ஓ தலைவராகிய ஆண்டவரே, நீர் என்னை பார்த்து, வெள்ளியை விலையாக கொடுத்து உனக்கு நிலத்தை வாங்கிக் கொள், அதற்கு சாட்சிகளையும் வைத்துக்கொள் என்று சொல்கிறீரே. ஆனால் நகர் கல்தேயரின் கையில் ஏற்கனவே வீழ்ந்துவிட்டது. பின்னர் ஆண்டவரின் வாக்கு எரேமியாவுக்கு அருளப்பட்டது, நானே ஆண்டவர், எல்லா மக்களுக்கும் கடவுள் நானே. அப்படி இருக்க எனக்கு கடினமானது எதுவும் உண்டோ? ஆதலால் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்,
கல்தேயரிடமும் பாபிலோனிய மன்னன் நெபுகாத்நேசரிடமும் இந்நகரை நான் கையளிப்பேன். அவனும் அதை கைப்பற்றி கொள்வான். இந்நகரை எதிர்த்து போரிடும் கல்தேயர் அதன் உள்ளே புகுந்து அதற்கு தீ வைப்பர். அதனோடு வீடுகளையும் தீக்கிரையாக்குவர். ஏனெனில் அந்த வீடுகளின் மேல்தளங்களில்தான் மக்கள் பாகாலுக்கு தூபம் காட்டினார்கள், வேற்று தெய்வங்களுக்கு நீர்ம படையல்களை படைத்தார்கள். இவ்வாறு அவர்கள் எனக்கு சினமூட்டினார்கள். இஸ்ரேல் மக்களும் யூதா மக்களும் தங்கள் இளமை முதல் எனது திருமுன் தீமை ஒன்றையே செய்து வந்துள்ளார்கள். ஆம், இஸ்ரேல் மக்கள் தங்கள் செயல்களால் எனக்கு சினமூட்டியதை தவிர வேறு எதுவும் செய்ததில்லை என்கிறார் ஆண்டவர். இந்நகர் கட்டி எழுப்பப்பட்டது முதல் இந்நாள் வரை என் சினத்திற்கும் சீற்றத்திற்கும் காரணமாய் இருந்துள்ளது. எனவே நான் அதை என் திருமுன்னின்று அகற்றிவிடுவேன். ஏனெனில் இஸ்ரேல் மக்களும் யூதா மக்களும் தங்களது எல்லா தீச்செயல்கள் மூலம் எனக்கு சினமூட்டியுள்ளார்கள். அவர்களும் அவர்களுடைய அரசர், தலைவர், குருக்கள், இறைவாக்கினர், யூதா மக்கள், எருசலேம் வாழ் மக்கள் ஆகிய அனைவருமே இவ்வாறு செய்துள்ளார்கள். அவர்கள் தங்களது முகத்தை அல்ல, முதுகையே எனக்கு காட்டினார்கள். திரும்ப திரும்ப நான் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தும் அவர்கள் அதற்கு செவி கொடுக்கவும் இல்லை, அறிவுரையை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. எனது பெயர் விளங்கும் கோவிலை தீட்டுப்படுத்தும்படி தங்கள் அருவறுப்பான சிலைகளை அதில் வைத்தனர். மோலேக்கு தெய்வத்துக்கு தங்கள் புதல்வர் புதல்வியரை தீயில் சுட்டரிக்கும்படி பெண்ணின்னோம் பள்ளத்தாக்கில் பாகாலின் தொழுகை மேடுகளை எழுப்பினார்கள். இத்தகைய அருவறுப்பான செயலை செய்வதன் மூலம் யூதா பாவத்தில் விழ வேண்டும் என்று நான் அவர்களுக்கு கட்டளையிடவில்லை. இது என் எண்ணத்தில் கூட எழவில்லை. ஆண்டவரின் வாக்குறுதி. இப்பொழுது வால், பஞ்சம், கொள்ளை நோய் காரணமாக இந்நகர் பாபிலோனிய மன்னனிடம் கையளிக்கப்பட்டுள்ளது என்று நீங்கள் இந்நகரை பற்றி கூறுகிறீர்கள். ஆனால் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் அதை குறித்து கூறுவது இதுவே: இதோ என் சினத்திலும் சீற்றத்திலும் வெஞ்சினத்திலும் நான் அவர்களை துரத்தி அடித்துள்ள எல்லா நாடுகளினின்றும் அவர்களை கூட்டி சேர்ப்பேன். அவர்களை இந்த இடத்திற்கு திரும்ப கூட்டி வந்து பாதுகாப்புடன் அவர்களை வாழ செய்வேன். அவர்கள் என் மக்களாயிருப்பார்கள். நான் அவர்கள் கடவுளாயிருப்பேன். ஒரே இதயத்தையும் ஒரே நெறிமுறையையும் நான் அவர்களுக்கு கொடுப்பேன். இதனால் அவர்கள் தங்கள் நலனையும் தங்களுக்கு பின் தங்கள் பிள்ளைகளின் நலனையும் கருதி என்னாலும் எனக்கு அஞ்சு நடப்பார்கள். நான் அவர்களோடு என்றும் நிலைத்திருக்கும் உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வேன். எனவே அவர்களுக்கு நன்மை செய்ய நான் தவற மாட்டேன். என்னை பற்றிய அச்சத்தை அவர்களது இதயத்தில் பதிய வைப்பேன். இதனால் அவர்கள் என்னை விட்டு விலகி செல்ல மாட்டார்கள். ஏனெனில் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: இத்தகைய பெரும் தீங்கு அனைத்தையும் இம்மக்கள் மீது வர செய்தது போலவே நான் அவர்களுக்கு அறிவித்திருக்கும் எல்லா நலன்களையும் அவர்களுக்கு வழங்குவேன். இது மனிதர்களோ விலங்குகளோ இல்லாத பாலடைந்த நாடு. இது கல்தேயரிடம் கையளிக்கப்பட்டுள்ள நாடு என்று எந்த நாட்டை பற்றி நீங்கள் கூறுகிறீர்களோ அந்த நாட்டில் நீங்கள் மீண்டும் விலைக்கு நிலங்களை வாங்குவீர்கள். வெள்ளியை விலைக்கு கொடுத்து நிலங்கள் வாங்குவர். அவற்றுக்கு பத்திரம் எழுதி முத்திரையிடுவர். இவை சாட்சிகள் முன்னிலையில் பென்யமின் நாட்டிலும் எருசலேமின் சுற்றுப்புறங்களிலும் யூதாவின் நகர்களிலும் மலை பகுதியில் உள்ள நகர்களிலும் செபலாவை சார்ந்த நகர்களிலும் நெகேபை சார்ந்த நகர்களிலும் நிகழும். ஏனெனில் அடிமைத்தனத்தினின்று நான் அவர்களை திரும்பி வர செய்வேன் என்கிறார் ஆண்டவர்.